திருப்பூர்ல வானதின்னு ஒரு பொண்ணு இருந்தா. அன்பான கணவர், நல்ல மாமியார்னு அவ வாழ்ந்துட்டு இருந்தா. நல்லாதான் போயிட்டு இருந்தது அவ வாழ்க்கை. ஆனா அவளுக்கு ஒரே ஒரு குறை. அவ கல்யாணம் ஆகி வந்து கொஞ்சம் வருஷம் ஆகியிருந்தது. அவ கல்யாணம் ஆகி வந்த நாள்ல இருந்து எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா அவ மாமியார் வானதியோட சமையல்ல ஏதாவது நொல்ல நொட்டன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு எது செஞ்சாலும் ரொம்ப சுத்தமா இருக்கணும். ஓசிடி ப்ராப்ளம் வேற அவங்களுக்கு கொஞ்சம் இருந்தது. அதாவது மன சுழற்சி நோய் இருந்தது. எந்த பாத்திரம் கழுவினாலும் அதை திருப்பி கழுவி வைப்பாங்க. துணி துவைச்சது சரியில்லைன்னு சொல்லி திரும்ப அவங்க துவைப்பாங்க. அவங்க செஞ்ச வேலையே அந்த கதைன்னா அப்போ அடுத்தவங்க செய்யற வேலை எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அதேதான், இவ என்ன வேலை செஞ்சாலும் அதை குறை சொல்லுவாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி நோய் இருக்குது பையனுக்கே தெரியாது. இதுல மருமகளுக்கு எங்க தெரிய போகுது? வானதி மாங்கு மாங்குன்னு எல்லா வேலையும் செய்வா. வயசு காரணமா கடகடன்னு முடிச்சுடுவா. ஆனா அவங்க மாமியாருக்கு அது எப்படி இவ்வளோ வேலையும் இவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியும்? அறக்குறையா செஞ்சாதான் இவ்வளோ வேலைகளை சீக்கிரம் முடிக்க முடியும்னு அவங்களுக்கு நினைப்பு. இந்த வேறுபாட்டுனால அவங்க திரும்ப திரும்ப குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இது வானதிக்கு பிடிக்காம அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வந்துட்டே இருந்தது. அது தீராத பகையாச்சு. இந்த மாமியா மருமக சண்டையினால வானதிக்கும் அவ புருஷனுக்கும் இடையிலையும் சண்டை வந்துச்சு. அவங்க உறவுலையும் விரிசல் விழுந்துச்சு. அம்மா சுத்தமா தானே செய்ய சொல்றாங்க, அதுல என்ன தப்புன்னு அவனோட கருத்து. இது தீராத பிரச்சனையாச்சு. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே தீர்றதுன்னு வானதி முடிவெடுத்தா. அவ தன்னோட பிறந்த கிராமத்துக்கு உறவுக்காரங்களை பார்க்க போயிருந்தப்போ ஒரு சித்தி மூலிகை விற்கிற வயசான அம்மா ஒருத்தங்களை பத்தி சொன்னாங்க. அவங்க கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டதுல அவங்க மூட்டு வலி குணமானதை சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு அந்த மருந்து கொடுக்கற வயசான அம்மாவை போய் பார்த்தா வானதி. அப்போ அவங்க வானதி கிட்ட உனக்கு என்னமா நோயின்னு கேட்டாங்க. அவ்வளவுதான், கேட்க யாருமே சொல்ல யாருமே இல்லாத மாதிரி கடகடன்னு கண்ணீர் வந்துடுச்சு அவளுக்கு. அவங்க வானதிக்கு ஆறுதல் சொல்லி என்னன்னு கேட்டதும் நடக்கிறதெல்லாம் சொன்னான். அப்புறம் மெதுவா, என் மாமியார் இருக்கிறதுனால தான் எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை வருது, புரிதல் இல்லாம போகுது, அவங்க மட்டும் இல்லைன்னா நாங்க நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு மெதுவா அவங்க எனக்கு வேணாம், ஏதாவது மருந்து கொடுங்க, உடனே அவங்க இறந்துடக்கூடாது, மெதுவா கஷ்டப்படாம இறக்கணும்னு சொன்னான். அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே தலையாட்டிக்கிட்டு ஒரு மருந்து கொடுத்தாங்க. அது ஒரு ஸ்லோ பாய்சன். தினமும் கொஞ்சம் கொஞ்சமா இதை அவங்களுக்கு கொடு. ஆனா இதை கொடுக்கும்போது அவங்க கிட்ட சண்டை போடாது, நல்ல விதமா நடந்துக்கோ, இல்லைன்னா சந்தேகம் வரும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி மருந்து வாங்கிக்கிட்டு ஊருக்கு கிளம்பிட்டா வானதி. வீட்டுக்கு வந்ததும் அந்த மருந்த கொஞ்சம் கொஞ்சமா டீல கலந்து மாமியாருக்கு கொடுக்க ஆரம்பிச்சா. டெய்லியும் கொடுத்தா. அதோட அவங்க கிட்ட பாசமா நடந்துக்க ஆரம்பிச்சா. அவங்க பாத்திரம் இன்னொரு தடவை கழுவுன்னு சொன்னா சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சா. இன்னொரு தடவை வீடு கூட்டு சுத்தமா இல்லைன்னு சொன்னா அதையும் செஞ்சா. சில தடவை இதை திரும்ப செஞ்சதுமே அவங்க ஓகே ஆகிட்டாங்க. அதுல இருந்து வானதிய குறை சொல்றத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டாங்க. அதோட இவளும் தேனொழுக பேசினாளா அவங்க ரொம்ப அன்பாவே இருந்தாங்க. இவளுக்கும் அவங்கள பத்தி இருந்த வருத்தம் கொஞ்ச நாள்ல தேஞ்சு தேஞ்சு இல்லாமையே போயிடுச்சு. ரொம்ப அன்பானவளா இவளும் நல்ல மாமியாரா அவங்களும் மாறிட்டாங்க. அவ புருஷனும் இதை பார்த்து சந்தோஷமா ஆயிட்டாரு. குடும்பம் அன்பான குடும்பமா மாறினுச்சு. இவ அந்த மருந்து கொடுக்கறத நிறுத்திட்டா. திடீர்னு ஒரு நாள் அவங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. படுத்த படுக்கையா ஆயிட்டாங்க. வானதி பயந்து போயிட்டா. எங்க தான் கொஞ்ச நாள் கொடுத்த மருந்து தான் காரணமோன்னு ரொம்ப கலங்கி போயிட்டா. கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டா, என் அன்பான மாமியார நல்லபடியா ஆக்கி கொடுத்துடு கடவுளேன்னு. அவளுக்கே அவளை நினைச்ச ஆச்சரியமா தான் இருந்தது. ஆனாலும் அவ மாமியார் பாசம் குறையல. திரும்ப அந்த மருந்து கொடுக்கற வயசான அம்மாவை பார்க்க போனா. அழுதுகிட்டே, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என் மாமியார் நல்லவங்க, பாசமானவங்க, எனக்கு அவங்க நல்லா இருந்தா போதும்னு அழுதா. அப்போ அந்த வயசான அம்மா, அழாதம்மா, वो मामिया नी कुड़ता मरंदनाला उडंबु मुडियामा आगले ना कुड़तदुम स्लो पॉइजन एल्लाम किडैयादु ना ओरु साधारण उडंबुक्कु तेंबु कुडुक्कुर सूर्णम तान कुडुत्तेन उन्मैयान मरुंदु उंगा रेंडु पेरोड पासम तान நீங்க பாசமா அவங்க சொல்றத அக்செப்ட் பண்ணும்போது அவங்களும் பாசமா மாற ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால உங்க ரெண்டு பேர் மனசுல இருந்த பிரச்சனையும் போய் நீங்க அவங்கள அம்மா மாதிரியும் அவங்க உங்கள பொண்ணு மாதிரியும் நினைக்க நடத்த ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ அவங்களுக்கு வந்தது வேற ஏதோ பிரச்சனையா இருக்கலாம். இல்ல வயசு காரணமா இருக்கலாம். அத கவனிச்சு மறந்து கொடுங்கன்னு சொல்லி அவளை அனுப்புனாங்க. இத கேட்டதும் தான் அவ மனசு நிம்மதியாச்சு. அவ குற்ற உணர்ச்சி இல்லாம மாமியார கவனிச்சுக்கிறதுக்காக திரும்ப வீட்டுக்கு போனா. சில நேரங்கள்ல நாம படுற சின்ன சின்ன கோபங்கள் கூட பெரிய விளைவுகளை உருவாக்கும். மருமகளோட கோபம் அவளோட குடும்ப வாழ்க்கையை பாதிச்சது. மாமியாரோட கோபம் மருமக அவங்கள மொத்தமா வெறுக்கிற அளவுக்கு கொண்டு போயிடுச்சு. ஆனா அன்பு இது ரெண்டையும் மாத்தினுச்சு. உறவுகளை பலப்படுத்தி அதோட உன்னதத்தை புரிய வச்சது. பரஸ்பர அன்புங்கிறது இருவழி சாலை மாதிரி. என்ன தப்பு அடுத்தவங்க மேல இருந்தாலும் தன்னோட வழி மாறாம அன்ப பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும். அன்பே சிவம்னு சும்மாவா சொன்னாங்க? அதனால அன்பு செலுத்துங்க. எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு தெய்வீகமானது. அது வாழ்க்கைய உன்னதமான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்.